உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கிற முறையா இது? ஆமால, உன் கேரக்டரே அதானே. நீ அப்படித்தான் நடந்துப்ப. என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? பேசுறதோட நிறுத்திட்டேனேன்னு பாரு. எனக்கு வர கோபத்துக்கு வினா உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. வாஜய் அப்பா, அம்மா, பாட்டி, பிரகதி, அம்மா, அப்பா, அத்தை, பாட்டி, பிரகதி, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. சும்மா இரு பிரகதி. நான் கத்திட்டு இருக்க. ஏய் அஞ்சலி, என்னாச்சு? ராஜா, மாமா, அவ சொல்ற எதையுமே கேட்காதீங்க. ஆமா மா. பிரகதி, என்ன நடந்தது? எதுக்கு எல்லாரும்? அட, இவர் எப்படிங்க? ஏங்க சும்மா இருங்க. என்னாச்சு? இருமா சொல்றேன். என்னாச்சு மா? இவ என்னமா நினைச்சிட்டு இருக்கா? இவ இந்த வீட்டுக்கு எஜமானியா எனக்கு எஜமானியா? அஞ்சலி, என்னாச்சு? ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே. நீயே கேள்வி கேட்டிருந்த, நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? மா, தூக்கு வரலன்னு நானும் ஜெய்யும் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா இவ அங்க வந்து இவர் அடிச்சிட்டாமா? அடிச்சிட்டாளா? எதுக்கு அடிச்சா? ஏன் அடிச்சா? இவளுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஏ அஞ்சலி, நீ எதுக்காக என் வீட்டு மாப்பிள்ளைய அடிச்ச? இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். எதுக்காக அடிச்ச? எதுக்காக அடிச்சேன்னு உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. அம்மா, நாங்க சும்மாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தவங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு பிரகதி? ரெண்டு பேரும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அதுக்குள்ள எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? அதுவும் மொட்டை மாடியில. என்ன சும்மா பேசிட்டு இருந்தோம்னு சொல்றதெல்லாம் போய், இவங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயே தப்பு பண்ண பார்த்தாங்க, அதனாலதான் நான் அடிச்சேன். ஏய், அவங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அப்படியே தப்பு பண்ணாலும் என்ன இருக்குல்ல? சும்மா இருங்க. சுலோச்சனா, என்ன பேசுற? அம்மா, இது மாடர்ன் உலகம், பழைய மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. நீங்க சும்மா இருங்க. ஆமா, எல்லாரும் மனுஷங்க தான். அவங்க அவங்களுக்கு உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். இவளை மாதிரி உணர்ச்சி இல்லாம போறதுக்கு அவ என்ன ஜடமா? அதனாலதான் இவ இன்னும் புருஷன் கூட சேராம தரையில படுத்துட்டு இருக்கா. அத்தை, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எங்க என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாது? உங்க பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க சேர மாட்டோம் சொல்லிருக்கோம்ல, அத மறந்துட்டு பேசாதீங்க. நான் எதையும் மறக்கலப்பா. இவதான் இந்த வீட்டு மாப்பிளைய மறந்து கை நீட்டி இருக்கா. அவளை அடுக்கிறது இருக்கட்டும், இந்த நேரத்துல இவர் எதுக்கு இங்க இருக்காரு அத முதல்ல சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லு. அண்ணி, பிரகதி விட வந்தாரு இல்ல, அப்ப அவர் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல எங்க போய் பஞ்சர் போடுவீங்கன்னு, இங்கேயே இருந்துட்டு போங்கன்னு நான் தான் அண்ணி தங்க சொன்னேன். அண்ணி, நீங்களா இருந்தாலும் அதைத்தானே சொல்லிருப்பீங்க? நானா இருந்தா சொல்லி இருந்திருக்க மாட்டேன். வேற ஒரு காரை கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிருப்பேன். கரெக்ட். நம்ம குடும்பத்துக்குன்னு சில மான மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கணும். கல்யாணம் தான் ஆக போகுது இல்ல, அதனாலதான். ஒருவேளை கல்யாணம் நின்னு போச்சுன்னா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது எப்படி நீ இருக்கும்? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல.
எனக்கும் பிரகதிக்கு கூட தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணிட்டேனா? இப்படி கல்யாணமாக போறவர கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் தங்க அனுமதிக்க மாட்டாங்க. என்னதான் உலகமே தலைகீழ மாறினாலும் அதெல்லாம் மாறுமா சொல்லுச்சனா? அவரும் கௌரவமான வீட்டு பையன்தான். இங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கால்ல முள்ளு குத்திடுச்சுன்னு சில்லியான காரணங்களை சொல்லி இவர் தங்கினாலும் அது அவரோட குடும்பத்துக்கு தான் அவமானம். சுலோச்சனா, அவரு உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதான் போறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. மாப்பிள்ள, நம்ம அவுட் ஹவுஸ்ல டிரைவர் இருக்காருல, அவரை எழுப்பி உங்க வருங்கால மாப்பிளைய அவர் வீட்டுல விட்டுட்டு வர சொல்லுங்க. கார் எடுத்துட்டு போட்டோம். சரிங்க. நல்ல வேலை பரமேஸ் இந்த நேரம் வீட்டுல இல்ல, இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பிரகதி, ஆம்பளைங்க கொஞ்சம் அவசரப்படதான் செய்வாங்க, பொம்பளைங்க நாம தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு நாமளே இப்படி இருந்தா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ, நீங்க எல்லாம் எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க போல. நாங்க சும்மா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பிரதர், சும்மா பேசியிருந்தா அஞ்சல் ஒண்ணு தப்பா சொல்லிருக்க மாட்டான். நீங்க ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ப்ரோ, நாங்க சும்மா குளிர்ந்துட்டுதான் வச்சுட்டு போத்திட்டு இருந்தோம். காரணம் 1000 இருந்தாலும் தப்பு தப்புதான். கார் ரெடி சார், வா போ. நீங்க கிளம்புங்க. வா வா. மாப்பிள்ள, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அஞ்சலி வா. சுலோச்சனா, நான் உன்னை நல்லா தானே வளர்த்தேன், நீ பிரகதியை சரியாவே வளர்க்கல. உன் பொண்ணுக்காக தன் வாழ்க்கைய வாழாம தள்ளி வச்ச அஞ்சலிய பார்த்து நீ பேசின பேச்சு இருக்கே, ரொம்ப தப்பு சுலோச்சனா. நீ கஷ்டப்படுவ பாத்துக்க. எல்லாரும் நம்ம பக்கம் பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில அவ பக்கம் போயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதான். நீ எதுக்கு நடுராத்திரியில எழுந்து போன? உன்னால பாரு எவ்வளவு பெரிய அவமானம். நீ அவரை இருக்க சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இருந்தாரு, போன, பேசுன, எல்லாம் சரி. உன்னை யாரு பஞ்சாயத்து கூட்ட சொன்னது? நடந்த பிரச்சனையையும் நடந்தது மனசுக்குள்ள வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அஞ்சலியை வச்சு செஞ்சிருக்கலாம்ல, நீ அதை விட்டுட்ட. ஆமாமா, நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன். சரி வா, உள்ள போலாம். மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசி சமாதானப்படுத்துவா.